ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி ஒன் டே விசிட் சிதம்பரம் கஸ்தூரி பாய் ஜவுளி ஸ்டோரில் போயிட்டு ஜவுளி எங்கள் ஃபேமிலிக்கு எடுத்துகிட்டு வந்தோம் ஃபேமிலியில் எல்லாருக்குமே எடுத்துகிட்டு வந்தோம் எங்கள் பையன் எங்கள் சின்ன பொண்ணு எங்கள் மனைவி நான் எல்லாருக்குமே போயிருந்தோம் எங்கள் பெரிய பொண்ணு மாப்பிள்ளை பேத்தி எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்தோம் முதல்ல லேடிஸ் செக்ஷனுக்கு போயிட்டு அது முடித்தோம் அதுக்கு ஒரு ஒன் ஹவர் போல் ஆகிட்டுது லேடிஸ் செக்ஷனில் போயிட்டு எங்கள் பெரிய பாப்பா சின்ன பாப்பா மனைவி எல்லாேருக்கும் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தோம் ரொம்ப ஜாலியாக இருந்தது எவ்வளவோ சிரமங்கள் வேலை வளர்வு கடையில் வந்து ஒரு நாள் எங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப சுகமான ஒரு விஷயமாக இருந்தது ரொம்ப ஜாலியாக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்புறம் பக்கத்தில் அந்த ஃபோட்டோ அந்த பொம்மைலாம் எல்லாம் இருக்குது இல்லையா அங்கே இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் ஒரு ஆசை அதெல்லாம் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா எங்கள் பையனுக்கு ட்ரெஸ் எடுத்தோம் பையனுக்கு வந்து பேண்ட் ஷர்ட்டு ரெடிமேட் தான் எடுத்தான் அவன் அதனால் வந்து அந்த செக்ஷனுக்கு போயிட்டு பையனுக்கு சூஸ் பண்ணோம் அவனுக்கும் கொஞ்சம் நாழி ஆகிடுச்சு இருந்தாலும் வந்து ரொம்ப ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக நிறையா அங்கே போனால் தான் நமக்கு தெரியுமே நமக்கு ம மைண்டு வந்து ஐசலேஷனில் தானே இருக்கும் இது எடுக்குமா அதை எடுக்குமா அதை எடுக்குமா இது எடுக்குமான்னு அதனால் ரொம்ப ரொம்ப சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி எடுக்க வேண்டியதாக போச்சு அப்புறம் அவனுக்கும் ஷேட்டிங் ஷூட்டிங் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் பையனுக்கும் எடுத்துக்கிட்டோம் ரொம்ப ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு அன்றைக்குன்னு வச்சுங்களேன் ஏன்னா ரெகுலர் கஸ்டமர் நான் கஸ்தூரி பாய்க்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக அடுத்தது என்னோடய செக்ஷனுக்கு போனோம் கிளாத் எடுக்கிறதுக்காக போனோம் அங்கே போயிட்டு பேண்ட் ஷர்ட் ரெண்டுமே எடுத்தோம் அங்கே போயிட்டு நிறைய வெரைட்டிஸ் எத்தனை நூறு நூறு சட்டை இருந்தாலுமே சரி தான் நூறு சட்டை நூறு பேண்ட் வச்சுருந்தாலுமே அங்கே போனோம்னா எல்லாத்தையும் எடுக்கணுன்னு தோணும் பட் எதுவுமே வந்து ஒரு செலக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு வராது இல்லையா அதாவது ஜென்ஸுக்கும் சரி லேடிஸுக்கும் சரி இருந்தாலும் ஆஸ் எஸ் ஜென்ஸ் வந்து நாம் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துருவோம் அதனால் நாங்கள் எனக்கு வந்து ஷர்ட்டிங் ஷூட்டிங் ரெண்டுமே எடுத்துக்கிட்டு வந்தோம் நீ பொழுது ரொம்ப சுகமாக இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டூடெண்ட் மாட்டான் அவனோட ஒரு கிளிக் ஒன்று பண்ணிக்கிட்டோம் கடைசியாக வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு பார்சல் போட்டு கலெக்ஷன் பண்ணி எல்லாத்துக்கு கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு எல்லாருமே ரொம்ப ஜாலியாக வந்தோம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு மைண்டுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரீயாக நாங்கள் ஃபீல் பண்ணணும் வச்சுங்களேன் ஃபேமிலியோடு ரொம்ப ரொம்ப வேல்யூபளு அந்த நேரத்தில் போயிட்டு நாங்கள் அது வாங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமாக தான் எங்களுக்கு தெரிஞ்சது அது இருந்தாலும் வந்து போகணும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஜாலியாகவும் இருந்தது ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நீங்களும் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் தீபாவளியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்னு சொல்லிடுறேன் ஓகேவா ஓகே தேங்க்யூ டு ஆல் வாழ்க வளமுடன்